சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு விரைவாக புகழை கொடுத்திருந்தாலும் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி திரைப்படங்களில் பங்கேற்பது குறித்து அவர் துளியும் சிந்தித்ததில்லையாம். பாலக்காடு பிராமணர் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த லட்சுமிக்கு 16 வயது இருக்கும் போதே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. 18 வயதில் திருமணம் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூரில் புகுந்த வீட்டினருடன் கூட்டு குடும்பமாக வசித்ததில் அவருக்கான அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய நிலையை உணர்த்த அவர் சண்டையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவருடைய எதிர்ப்பு குரல் கண்டுகொள்ளப்படவில்லையாம். 6 மாத திருமண வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை எதிர்த்து அவர் குரல் கொடுத்த போது அதற்கு மேல் குடும்ப உறுப்பினர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் போனது. அதன் பிறகு லட்சுமியும் அவரது கணவர் ராமகிருஷ்ணனும் தனியாக வசிக்குமாறு குடும்பத்தினரால் நிர்பந்திக்கப்பட்டார்கள். இதனால் அவர்களுக்கு கிடைத்த மிக குறைந்த வருவாயை கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அவருடைய கணவருக்கு உதவ விரும்பிய லட்சுமி ஆடைகளை வடிவமைப்பதில் அவருக்கு திறன் இருப்பதை உணர்ந்து ஃபேஷன் டிசைனிங் படிப்பில் சேர்ந்திருக்கிறார். ஒரு தையல் இயந்திரத்துடன் ஆடைகளை வடிவமைக்க துவங்கியிருக்கிறார். அப்படி உருவானதுதான் கிரியேஷன்ஸ். லட்சுமி ராமகிருஷ்ணன் ஆடைகளை வடிவமைப்பதுடன் பிறந்தநாள் மற்றும் இதர நிகழ்வுகளுக்கும் தீம் பார்ட்டி ஏற்பாடு செய்யவும் துவங்கியிருக்கிறார். கிரியேஷன்ஸ் சிறப்பாக வளர்ச்சி அடைந்தது. 1992 அவரது கணவர் ராமகிருஷ்ணன் மஸ்கட்டில் ஒரு பணியில் சேர தீர்மானித்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் கிரியேஷன் செயல்பாடுகளை நிறுத்த வேண்டியதாயிற்று. அந்த சமயத்தில் 1994 அவருக்கு 3வது பெண் குழந்தை பிறந்தது. குழந்தைகளை பராமரிப்பது, வெவ்வேறு போட்டிகளில் பங்கேற்பது என வாழ்க்கை பரபரப்பானது. 1995 அவரது நண்பர்களுடன் எதேச்சையாக உரையாடியதை அடுத்து உருவானதுதான் நாட்டின் மிகப்பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்களில் ஒன்றான கிட்ஸ் கேம்ப். லட்சுமி ராமகிருஷ்ணன் குழந்தைகளுக்கான சம்மர் கேம்ப் ஏற்பாடு செய்ய துவங்கினார். பின்னர் கார்ப்பரேட் நிகழ்வுகளையும் ஏற்பாடு செய்தார். இவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைந்தது. இவ்வாறு வளர்ச்சி அடைந்து வந்த சூழலில் ஓமன் நாட்டைச் சேர்ந்த அதிக செல்வாக்குள்ள தொழிலதிபர் ஒருவர் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு மிகுந்த வேதனை அளித்திருக்கிறார். அவரது அணுகுமுறை அசௌகரியமான உணர்வையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அவரை லட்சுமி ராமகிருஷ்ணன் எதிர்த்த போது அவரை மிரட்டியிருக்கிறார். பின்னர் வெற்றிகரமாக இயங்கி வந்த கிட்ஸ் கேம்ப் முயற்சியை நிறுத்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவரது குழந்தைகளுடன் இந்தியா திரும்பினார் லட்சுமி ராமகிருஷ்ணன். ஓய்வுடன் கூடிய அமைதியான வாழ்க்கையை எதிர்நோக்கி இருந்திருக்கிறார். கோயம்புத்தூரில் மிஸ்ஸஸ் ரோட்டரி போட்டியில் வெற்றி பெற்று இழந்த அவருடைய நம்பிக்கையை திரும்ப பெற்றிருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். எதிர்பாராத விதமாக லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. மலையாள திரைப்பட இயக்குனர் லோகிதாதாஸ் சக்ரமுத்து என்கிற தனது திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்காக லட்சுமி ராமகிருஷ்ணன் வீட்டை பயன்படுத்திக் கொள்ள விரும்பிய போது நடிப்பு வாய்ப்பு கிடைத்துள்ளது. இறுதியாக லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு அதிக ஆர்வம் உள்ள பகுதியை கண்டறிந்தார். பல்வேறு திரைப்படங்களில் துணை வேடங்களில் நடித்த இவர் ஆரோஹணம், நெருங்கி வா முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ்வனர் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். 2008 தி ஆபீசர் என்ற மலையாள நாடக தொடரிலும் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியில் அவள் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்துள்ளார் லட்சுமி ராமகிருஷ்ணன். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சொல்வதெல்லாம் உண்மை என்ற ரியாலிட்டி நிகழ்ச்சியில் 1500 அத்தியாயங்களை தொகுத்து வழங்கியுள்ளார். மேலும் இவர் 25 மேற்பட்ட தொலைக்காட்சி விளம்பரங்களிலும் நடித்துள்ளார். 2012 ஆரோகணம் என்ற திரைப்படத்தினை இயக்கினார். இந்த திரைப்படம் தான் இயக்குநராக இவரது முதல் திரைப்படம். இந்த படம் 7வது விஜய் விருதுகளில் சிறப்பு ஜூரி விருதை வென்றது. மேலும் நெருங்கி வா முத்தமிடாதே, அம்மணி, ஹவுஸ் ஓனர் போன்ற திரைப்படங்களையும் இயக்கியுள்ளார். 2007 ஆசினர் திரைப்பட விருதுகளில் சிறந்த குணச்சித்திர நடிகைக்கான பரிந்துரை பெற்றார் லட்சுமி ராமகிருஷ்ணன். 2011 உச்சிதனை முகர்ந்தால் திரைப்படத்தின் துணை நடிகைக்கான தமிழ்நாடு மாநில விருதினை பெற்றிருக்கிறார். 2012 எடிசன் விருதை வென்றதுடன் விஜய் விருதுகளில் துணை நடிகைக்கான பரிந்துரையையும் பெற்றிருக்கிறார். 2017 சாகோபினெட் சுவர்கராஜ்யம் என்ற மலையாள திரைப்படத்தில் துணை வேடத்தில் நடித்ததற்காக ஆசினர் திரைப்பட விருதுகள், பிலிம்பேர் விருதுகளிலும் பரிந்துரை பெற்றதோடு 6வது இந்திய பன்னாட்டு திரைப்பட விருதுகளில் துணை நடிகைக்கான விருதையும் பெற்றிருக்கிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன். தற்போதும் லட்சுமி ராமகிருஷ்ணன் பெண்களின் பிரச்சனைகளுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிறார். மேலும் பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் துன்புறுத்தல்களுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு ஊக்கத்தை ஏற்படுத்துகிறார் லட்சுமி ராமகிருஷ்ணன்.